ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் ஐஸ் காஃபி எவ்வாறு செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ரெண்டு பேருக்கு எவ்வளவு சாமான் தேவைன்றதை ஃபஸ்ட்டாக பார்த்துருவோம். பார்த்தீங்களா, முதலாவது 100 கிராம் சீனி உங்களுக்கு தேவைப்பட போகுது. அதே மாதிரி வெனிலா ஐஸ்கிரீம் பாக்ஸாக வாங்கி வச்சுருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்கூப் தேவைப்பட போகுது ரெண்டு பேருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எந்த கடையில் போய் காஃபி பவுடர், எந்த வகை காஃபி பவுடரும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ரெண்டு பேருக்கு தேவையாக இருக்க போகுது. அதே மாதிரி ஃப்ரெஷ் மில்க் பேக்கெட் வந்து 450 மில்லி லிட்டர் தேவையாக இருக்கும் ரெண்டு பேருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டுறது 1 லிட்டர் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஐஸ் கியூபும் கொஞ்சம் தேவைப்பட போகுது. அதே மாதிரி சொக்கோ பவுடரும் வந்து, சொக்கோ பவுடர்னு கேட்கலாம், பட் ஃபஸ்ட்டாக காட்டினது காஃபி பவுடர், இப்போ சொக்கோ பவுடர். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ காஃபி பவுடர் எடுத்து, அதாவது 100 கிராம் காஃபி பவுடரையும் எடுத்து ஒரு கோப்பைக்குள்ள, அதுக்கு வந்து தண்ணியை நீங்கள் சூடாக்கி அதையும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்கள். சரி, இவ்வாறு சேர்த்த பிறகு அதை என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் மூடி வந்து இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு தண்ணியை விட்டுட்டு கொஞ்சத்துக்கு நீங்கள் வந்து அதை வந்து உள்ளுக்க வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஆற விடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் நன்றாக கலக்கி பிறகு நீங்கள் வந்து மூடியால் மூடி அதை வந்து என்ன செய்யுங்க, பாத்திரம் ஒன்றுக்கு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே வந்து ஆற வச்சுருங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு வந்திருந்தேன், அதாவது சொக்கோ பவுடரும் கொஞ்சம் தேவை. அது வந்து இருந்து நாங்கள் கடைசியில் பார்ப்போம். அதாவது இந்த கிளாஸை டெக்கரேட் பண்ணுறது தான் சொக்கோ பவுடர் பாவிக்க போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வாங்கி வச்சுருந்தாவே காணமாக இருக்கும். சரி, இப்போ வந்து நாங்கள் காஃபி பவுடரை இவ்வாறு செய்த பிறகு நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், தண்ணிக்கு வச்சு கொஞ்சம் ஆற விட போகிறோம். இவ்வாறு காட்டின மாதிரியே நீங்கள் தண்ணிக்கு வச்சு ஆற விட்டு கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்டா, நாங்கள் வந்து மிக்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மிக்சியில் வந்து இவ்வாறு நாங்கள் ஆற வச்ச அந்த காஃபி பவுடரை வந்து அதை வடித்து எடுத்து நீங்கள் இவ்வாறு வடிகட்டி கொள்ளுங்க. இந்த நேரத்தில் கட்டாயமாக நன்றாக ஆரியும் இருக்கணும். ஸோ ஆரிய பிறகு டக்குன்னு நீங்கள் இதில் எடுத்து வடித்து கொள்ளலாம். சரி, இவ்வாறு வடித்த பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கள்டா, நாங்கள் ஏற்கனவே எடுத்த அந்த 450 மில்லி லிட்டர் பாலை வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளுங்க மிக்சியில். அதே மாதிரி வெனிலா ஐஸ்கிரீம்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்கூப் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க, அதையும் போட்டுக்கொள்ளலாம். சரி, அதுக்கு பிறகு அதே மாதிரி சீனியும் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த 100 கிராம் சீனியையும் போட்டுக்கொள்ளுங்க. சீனி உங்களுக்கு தேவையான அளவு, ஏற்ற அளவில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஐஸ் கட்டிகளை நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. சரி, இவ்வாறு போட்ட பிறகு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து வச்சு நல்லா அரைச்சி கொள்ளுங்க. நன்றாக அரைப்படுற மட்டும் அரைச்சி கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 1 நிமிடம் மட்டும் நீங்கள் அரைச்சி கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வாறு அரைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் மறக்காம இந்த சேனலை இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோவையும் மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. மற்ற வீடியோஸும் போட்டிருக்கோம் கஞ்சிகள் வகைகள் தொடர்பாக, அதையும் நீங்கள் பார்க்கடி ஃபஸ்ட்டாக போய் அதையும் பார்த்துடுங்க. சரி, இப்போ நாங்கள் கிளாஸை எவ்வாறு டெக்கரேட் பண்ணுறேன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொக்கோ பவுடர் நாங்கள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம். அதிலையும் கொஞ்சம் அந்த நாங்கள் கொதிக்க வச்ச தண்ணி இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் நன்றாக கிளறிக்கொள்ளுங்க. கவனமாக இருக்கணும், கொதிக்க வச்ச தண்ணினா தான் இவ்வாறு நன்றாக கரையக்கூடியதாக இருக்கும். சரி, இவ்வாறு நீங்கள் வந்து நன்றாக கரைச்ச பிறகு இதை என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கிளாஸை எவ்வாறு டெக்கரேட் பண்ணுறதையும் இப்போ பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் கையால் பிடிச்சி இதில் வந்து நீங்கள் அந்த சொக்கோ பவுடர் கலந்த தண்ணியில் கலந்த அந்த சொக்கோ பவுடரை இவ்வாறு ஊற்றிக்கொள்ளுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சரி, இப்போ பார்த்தீங்களா நாங்கள் இவ்வாறு ரெண்டுமே டெக்கரேட் பண்ணிவிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இவ்வாறு நாங்கள் மிக்சியில் அடித்த அந்த கலவையை வந்து 2 கிளாஸ்லேயும் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியின் அடிப்பகுதியில் வந்து கொஞ்சம் ஸ்பஞ்ச் மாதிரி ஒரு கொஞ்சம் கத்தியாக வந்து உங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஐஸ்கிரீமை வச்சு அடிச்சினால, ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு அடிச்சினால தான் இவ்வாறு கீழே வந்து கொஞ்சம் கத்தியாக வரும். ஸோ அந்த கத்தியை என்ன செய்யுங்க, நீங்கள் 2 இடத்துலையும் சரி சமனாக பிரித்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூனால் நீங்கள் கிள்ளி போட்டுக்கொள்ளலாம். ஸோ இவ்வாறான அமைப்பு இது வந்து அடியில் தான் இருக்க போகுது. ஸோ 2 ஃபஸ்ட்டாக பிரிச்சுட்டு தண்ணி பகுதியை பிறகு வந்து இவ்வாறு 2ஐயும் பிரித்து கொள்ளுங்கள்.
ஸோ கட்டாயமாக இந்த ரெசிபி நல்லா வரும். ஸோ வீட்டை ஒருக்கா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இந்த கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எப்படி இருந்துட்டு செய்து பார்த்துட்டு கட்டாயமாக கமெண்ட்லேயும் லீவ் பண்ணி கொள்ளுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.